அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில ராசிக்கார பெண்கள் உறவில் ஆதிக்கம் செலுத்தி ஆழ்வார்கள். அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு உறவு வளர பெரும்பாலும் சமநிலை மற்றும் நிலைப்புத்தன்மையை உணர்வு இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் வெறித்தனமாக காதலிப்பதாக கூறும் இரண்டு நபர்களுக்கிடையேன ஒரு கூட்டு இருக்கணும். இருந்தாலுமே இரண்டு நபர்கள் ஒருவருக்கொருவர் தலைகீழாக இருந்தாலும் அது சுதந்திரம் மற்றும் தனி மனிதனை கடைபிடிப்பதற்கான சூழ்நிலையை உறுதிப்படுத்தாது. சொல்லப்போனால் பெண்கள் பெரும்பாலும் வளர்ப்பவர்களாகவும் உறவு மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் அடிப்பணிந்தவர்களாகவுமே பார்க்கப்படுகிறாங்க. அதற்கு எதிராக அந்த பெண்கள் மேலே உயர்ந்து தங்கள் கூட்டாளர்களை சுற்றியுள்ள வழிகளை அறிந்து பெண்கள் இருக்கிறாங்க. அந்த சிந்தனையால் நீங்கள் மிரட்டப்படுவீர்களா அல்லது அதை மிகவும் கவர்ந்து இழுக்கிறீர்களா என்பதை உங்களால் உணர முடியும். ஆனால் நன்கு புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவ அவர்களோட உறவுகளை ஆளக்கூடிய பெண் ராசி அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி பெண்கள் மனக்கிளர்ச்சி கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் தீவிரமான ஆளுமைக்கு பெயர் பெற்றவர்களாகவும் அவர் காதலர்களோட கடுமையானவர்களில் ஒருவராகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு உறவில் தங்கள் நிலையை நிலைநிறுத்துவதில் உறுதி செய்வார்கள். பெரும்பாலும் அவர்களோட சொந்த பாதுகாப்பின்மைக்கு எதிரான அவர்களோட போராட்டமாகவே இருக்கும். இது அவர்களோட உறவின் கட்டுப்பாட்டையை எடுக்க வழிவகுக்குதுன்னே சொல்லலாம். அதனால் அவர்கள் தங்கள் உறவை கவனிக்காம கூட ஆளுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி பெண்கள் சிரமம் இல்லாமல் நல்லவர்கள் மற்றும் ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு வாதத்திலுமே ஈடுபட மாட்டாங்க. இது உண்மையில் ஒரு வாதத்தில் ஈடுபடும் போது அவர்கள் இன்னும் ஆபத்தானதாக ஆக்குகிறார்கள். அவர் ஒரு காளையை போல பிடிவாதமாக இருப்பாங்க. மேலும் இது மிக கடுமையான விளைவுகளை கொண்டிருந்தாலும் கூட அவர்களிடமிருந்து பின்வாங்க மாட்டாங்க. இதுவும் இன்று வரைக்குமே மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆளுமையாகவே மாறி வருகிறது. அடுத்ததா சிம்மராசி பெண்கள். சிம்மராசி பெண்கள் ஒரு கொடிய கலவையாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களோட கவனத்தின் தேவைக்காக அங்கீகரிக்கப்படுவாங்க. மேலும் அவர்கள் அடைய வேண்டிய வழியில் நிச்சயமாக ஆதிக்கம் செலுத்துவார்கள். அவர்களோட பதில் எடுக்காது போன்ற தன்மைக்கு பெயர் பெற்ற லியோ பெண்களை ஒருபோதும் அறியாமலேயே விட முடியாது. இல்லையென்னா அவர்கள் அனைவரும் ஒரு தந்திரத்தை செயல்படுத்த தயாராகவே இருப்பார்கள். அடுத்ததா விருச்சகம் ராசி அடையாளத்தோட பெண்கள் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாகவும் தங்கள் கூட்டினர்களுக்கு அன்பினால் உந்தப்படுவாங்க. அவர்கள் மிகவும் கட்டுப்படுத்துவதாகவும் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் தோன்றினா கூட குறிப்பாக அவர்கள் தங்கள் கூட்டாளர்களை மிகவும் நேசிப்பதில் தான் குறியாக இருப்பாங்க. இதுவே அவர்களோட உறவை பல கட்டங்களில் வைத்திருக்கும் மற்றும் சந்தேகத்திற்குரியதாகவும் ஆக்குகிறதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசி. ஒரு தனுசு பெண்களை பொறுத்தவரை அவர்களோட தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் அவர்கள் விரும்புவதை அடைவதற்கான திருப்தியை தவிர வேறு எதுவும் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நான் கவலைப்படுவதில்லை என்ற அணுகுமுறை தான் அவர்களோட உறவை தூண்டுதுன்னே சொல்லலாம். மேலும் யாரோ ஆதிக்கம் செலுத்துவதால் அவர்களை வெளியேற்றவும் வைக்கிறது. அடுத்ததாக மகர பெண்கள் உறவை பொறுத்தவரை மிகவும் நடைமுறை மற்றும் நியாயமானவர்களாகவும் இருப்பாங்க. அதனால தான் அவர்களுக்கு தேவையற்ற நாடகம் மற்றும் தந்திரங்களில் இருந்து தங்களை தூரம் விலக்கிக்கிறாங்க. அவர்களோட ஆளுமை மிகவும் வலுவானதாகவும் இது சில சமயங்களில் அவர்களோட கூட்டாளியின் உணர்ச்சிகளை பற்றி மர்மமான முறையில் அலட்சியமாகவும் தோன்றுது. மேலும் அவர்களோட உறவில் அவர்களுக்கு மேலதிக கையை உயர்த்துதுன்னே சொல்லலாம். தொழில்முறை உலகத்திற்கு வரும்போது சிலர் வழி நடத்தவே பிறந்திருக்கிறாங்க. சிலர் தங்களோட வாழ்நாள் முழுவதும் பக்க பலமாக இருக்கிறார்கள். சிலருக்கு வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள்களும் லட்சியங்களும் இருக்கும்போது மற்றவர்கள் தங்களிடம் உள்ளவற்றில் வசதியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறாங்க. ஒரு தலைவரோட குணங்களை
பற்றி நம்ம விவாதிக்கும் போதும் பெரும்பாலும் சூழ்நிலை சமாளிக்கும் திறன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடினமான முடிவுகளை எடுப்பது மற்றும் நெருக்கடி காலங்களில் உணர்ச்சி வசப்படுவதை விட தர்க்க ரீதியாகவும் இருப்பது போன்றவற்றை தான் பார்க்கிறோம். இதுலேயும் ஒரு நல்ல மேன்மையானது ஒரு சிறந்த ஆளுமையை கொண்ட ஒருவருக்கு சமமாகவே இன்றளவிலையும் பார்க்கப்படுது. அது நிச்சயமாக ஜோதிடத்தில் வரையறுக்கலாம், தீர்மானிக்கவும் முடியும். சொல்லப்போனால் இந்த உலக முதலாளிகள் நாளில் சிறந்த முதலாளிகளை உருவாக்கும் அனைத்து ராசிகளோட அறிகுறிகளையும் பார்க்கலாம். மேச ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவர் குணம் கொண்டவர்கள். அவர்கள் தலைவர்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஊழியர்களை சுற்றியுள்ள வழிகளை அறிந்திருக்கிறார்கள். மேலும் அவர்களை மிகவும் பயனுள்ள வழியில் வழி நடத்தவும் முடியும். அவர்கள் முடிவுகளை எடுப்பதில் தர்க்க ரீதியான மற்றும் பகுத்தறிவு மிக்கவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய சக ஊழியர்களுக்கும் முதலாளிகளுக்கும் புரிந்துணர்வை சென்றடையலாம். அவர்கள் மிகவும் லட்சியமாகவும் போட்டித்தன்மையுடனையும் தோன்றினாலும் அது அவர்களோட குறிக்கோளை அடைய அவர்களுக்கு உதவுது. மேலும் அவர்கள் செய்யும் செயல்களில் அவர்கள் சிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அடுத்ததா, சிம்ம ராசி நேயர்கள் ஆதிக்கம் செலுத்தும் நபர்களில் ஒருவராகவே இருக்கிறார்கள். மேஷத்திற்கு ஒத்தவர்கள், பிறப்பால் தலைவர்கள். இவர்கள் உறுதிக்கு பெயர் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. அவர்கள் தங்கள் வேலையுடன் சமரசம் செய்யும் வகையில் இருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அவை சில நேரங்களில் கொஞ்சம் அகங்காரமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு தோன்றும். அவை மிகவும் வேடிக்கையாகவும் வேலை செய்ய உற்சாகமாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக அவர்கள் சிறந்த கேட்பாளராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் தூரத்தில் இருந்து மக்களோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் நல்லவர்களாகவும், இனிப்பு மற்றும் புளிப்பு ஆகியவற்றிற்கான சரியான கலவையாகவும் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அணுகப்படுறாங்க. அடுத்ததாக, கன்னி ராசி நேயர்கள் முதலாளிகள் தங்கள் ஊழியர்களில் சிறந்தவர்களை வெளியே கொண்டு வரும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவர்கள் பரிபூரணத்தை நோக்கி பாடுபடும் ஒரு வகையான ராசி அறிகுறிகளாம். ஆனால் அது சாத்தியமில்லை என்பதை அறிந்திருக்கிறார்கள். இருந்தாலுமே அவர்கள் தங்களுடைய சுற்றி உள்ளவர்களை மிகவும் விமர்சக முடிவுடையவர்களாகவும் இருந்தாலும் அவர்களோட கனவுகளையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்ற பிந்தியவர்களுக்கு மட்டுமே உதவுவாங்க. தனது ராசிக்காரர்கள் செய்யும் எல்லாவற்றிலையும் வேடிக்கையாகவும் சாகசமாகவும் இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் ஒரு தனுசு ராசி முதலாளியால் வழிநடத்தப்பட்டீங்கன்னா அவர்கள் எவ்வளவு வேடிக்கையாக இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புதிய மற்றும் புதுமையான யோசனைகளை அவர்கள் மிகவும் வரவேற்பது மட்டும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக அழகாக இருக்கும்படி யோசனைகளில் அவை ஊக்குவிக்கப்படுறாங்க. அடுத்ததா, மகரம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு வழிகாட்ட ஒரு மகரம் முதலாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்க ஒருபோதும் அலுவலக அரசியலோட வலையில் சிக்க மாட்டாங்க. மகர ராசிகள் மிகவும் பகுத்தறிவு மற்றும் புத்திசாலித்தனமான நபர்களாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் மோசமான சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும். அலுவலக பழகத்தோட செயல்பாடுகளில் உள்ள அனைத்து ஓட்டைகளையும் அவர்கள் அறிந்திருப்பாங்க. இது அனைவருக்கும் கவசத்தை பிரதிபலிப்பதில் குதிரையாகவும் அமைகிறாங்க. கடைசியாக, கும்பம் ராசி உங்கள் நேயர்கள் கும்பம் ராசியாக முதலாளிகளில் நிறைய படைப்பாற்றல்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவர்கள் தங்களோட ஊழியர்களிடம் இருந்து ஆக்கப்பூர்வமான யோசனைகளை வரவேற்க விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இலக்குகளை அடைய வழிகாட்டுதலாகவும் உதவிகரமாகவும் உதவுவாங்க. அவர்களோட நகைச்சுவையான சிந்தனை செயல்முறையினால் நீங்கள் ஒரு அணியில் செய்யும் அனைத்து ஒரே நேரத்தில் வேடிக்கையாகவும் அதிகாரம் அளிப்பதாகவும் தோன்றும். அவர்களுடைய ப்ளஸ், அவர்கள் தங்கள் ஊழியர்களுக்கு கொடுக்கும் சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தோட அளவு அனைவரையும் மென்மேலும் செய்ய வைக்குதுன்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தும் ராசிகளை பற்றியும் வெற்றியை பெறக்கூடிய ராசிகளை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.